வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கான ஒரு ட்ரையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வரட்டும். அதுக்கிடையில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு சின்ன கொடை மிளகாய் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், ரெண்டு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் கொடை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்தாச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், கேரட், பீன்ஸ், உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா வதங்கணும். கூடவே இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. கரம் மசாலா ரொம்ப போட்டுருக்கீங்கன்னா கசப்பாயிடும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலா கரிஞ்சிடக்கூடாது. அப்படி இல்லைனா லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு சின்ன நாட்டு தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால இந்தளவு தக்காளி நான் சேர்க்குறேன். நீங்கள் நாலு பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் அளவுகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இது கூட ஹோம்மேட் பன்னீரையும் சேர்க்க போகிறேன். இது நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா வந்து இந்த ரெசிபி கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொடை மிளகா, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 75% மட்டும் வேகிற மாதிரி குக் பண்ணால் போதும். கம்ப்ளீட்டாக வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்காது. கூடவே வெந்நீரில் போட்டு வச்சுருந்த பன்னீரை சின்ன சின்னதாக நான் வந்து க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஹோம்மேட் பன்னீரோட ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அடுத்தது சம்பா கோதுமை மாவில் சப்பாத்தி செய்ய போகிறேன். அடுத்தது சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சப்பாத்தி மாவை பற்றி சொல்லணும். சம்பா கோதுமையை கடையில் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்ச மாவு. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மாவை பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக பிசைஞ்சாலே போதும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான நேச்சுரலான ஒரு கோதுமை அப்படின்னா அது சம்பா கோதுமை தான். அவ்வளோதான், நம்மளோட டின்னர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கவிதா கிறிஸ்டியனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.